கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் போஷிக்கப்படும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஆகவே கர்த்தர் நாம் ஒவ்வொருவருடனும் பேச அவர் வல்லவராயிருக்கிறார், நம் ஒவ்வொருடனும் இடைப்பட அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்தை நாங்கள் தைசு எடுத்துக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 3:3-5 தயவு செய்து வாசியுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான் என்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்றும் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இந்த வார்த்தையின் ஊடாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மாட்டான், அதற்குள்ளே பிரவேசிக்கவும் மாட்டான் என்றதை ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் பிறப்பது எப்படி இயலும் என்ற கேள்விக்கு கர்த்தர் இயேசுவினுடைய பதில் என்ன தெரியுமா? சொல்லுகின்றார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படும் மனுஷகுமாரன் மேல் வைக்கப்படும் விசுவாசத்தினாலே அது ஆகும். இதுதான் ஆண்டவருடைய தெளிவான பதிலாய் இன்னும் இருக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறப்பது எப்படி, எப்படி இது இயலும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு சம்பவத்தின் ஊடாக இந்த விளக்கத்தை நமக்கு தருகின்றார். ஆகவே இங்கே இந்த மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் பற்றி என்ன சொல்லுகிறது வேதம்? இதை நாங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. எண்ணாகமத்திலே 21 அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக் கொள்வோம். எண்ணாகமத்திலே 21 அதிகாரம் மோசேயில் இருக்கு. 6 வசனம், 8 வசனம், 9 வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய்ச்சற்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய்ச்சற்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவனவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அருமையானவர்களே, தேவனால் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசத் தொடங்கிவிட்டார்கள், முறுமுறுக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் தேவ கோபம் இவர்கள் மத்தியிலே பற்றி எரிந்தது. ஆகவே இவர்கள் மத்தியிலே இந்த தேவ கோபம் பற்றி எரிந்த பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடியுண்டு அநேகர் செத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையிலே தங்களுடைய பாவத்தை உணர்ந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக கர்த்தரிடத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், இந்த வாதையில் இருந்து தங்களை மீட்கும்படியாக. அப்பொழுது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த இந்த ஒழுங்குதான் இந்த வெண்கல சர்ப ஒழுங்கு. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும், அப்படி கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் உயர்த்தப்பட்டிருக்கும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைக்கட்டும் என்பதுதான் அந்த தேவன் வைத்த அந்த ஒழுங்காயிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்பொழுது ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனை குறித்துத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அப்படித்தான் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைக்க வேண்டும் என்ற தேவனுடைய அந்த நியதிதான். இன்றைக்கு பாருங்கள், அப்படியே இந்த பாவ விஷத்தினாலே, பாவம் என்ற அந்த விஷத்தினாலே மனுக்குலம் சாகாமல் இந்த வெண்கல சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட்டிருக்கும் அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, அந்த மனுஷகுமாரனாய இயேசுவை நோக்கி பார்ப்பவன் சாகாமல் பிழைப்பான் என்பதே பரமபிதாவினாலே இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகா பெரிய பாக்கியமான ஏற்பாடாகும். அருமையானவர்களே, இங்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் பலியாகுதலும், அதே பலியை நாம் அந்த பலியின் மேல் வைக்கின்ற விசுவாசமுமே இங்கே முக்கியமானது. இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலியாகுதலிலும் அந்த பலியிலே நாம் வைக்கின்ற விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு சமமாக வேறு எந்த விதமான ஒரு ஈடும் கிடையாது. இதற்கு சமமாக எந்த ஒரு சடங்குகளும் இல்லை, எந்த ஒரு ஒழுங்குகளும் இல்லை. அருமையானவர்களே, குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்து இயேசுவின் பலியாகுதல் அந்த பலியாகுதலிலே வைக்கின்ற விசுவாசத்தால் நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியாகுதலினாலே, அந்த பலியாகுதலிலே வைக்கின்ற அந்த விசுவாசத்தால் ஆன்மீக நிலையிலே நமக்குள்ளே ஜலம் ஆவி ஆகியவற்றின் பிறப்பு அங்கே நிகழ்ந்து விடுகிறது. நாங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். பின் ஆகவே இந்த ஆன்மீக அந்த ஆன்மீக மாற்றம் எப்பொழுது உண்டாகிறது, அதாவது நமக்குள்ளே அந்த ஜலம் ஆவியினாலே உண்டாகிற அந்த பிறப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பலியிலே தங்கியிருக்கிறது. அருமையானவர்களே, பின் ஆகவே நமக்குள்ளே நடைபெற்றிருக்கிற இந்த ஆன்மீக ரீதியிலே நடைபெற்றிருக்கிற இந்த மாற்றத்தை தண்ணீர் ஞான ஸ்நானம் மூலமாக, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியையும் அவருடைய கட்டளையையும் பின்பற்றுவதன் மூலமாக அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அருமையானவர்களை, எங்களுடைய ஆன்மீகத்திலே ஏற்பட்ட மாற்றத்தை இப்பொழுது, அருமையானவர்களே, நாம் பழைய மனிதன் அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பழைய மனிதன் அல்ல, நாம் புதிய மனிதன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அருமையானவர்களே, அவன் மறுபடியும் பிறந்திருக்கின்றான், நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ஒருவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், அதாவது அவன் தேவனாலே பிறந்திருக்கிறான். இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் முதலாம் அதிகாரத்திலே 12-13 தயவு செய்து வாசியுங்க. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். பின் ஆகவே அவனிலே பழைய சுபாவம் காணப்பட முடியாது. நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. யாரிலே? மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனிலே. அவன் தேவனாலே பிறந்திருக்கின்றபடியானபடியால் அவன் தேவனாலே பிறந்திருக்கிற மனிதனிலே பழைய சுபாவம் காணப்பட முடியாது. ஏனெனில் அவன் புதிய மனிதன், புதிய மனிதன். ஆகவே பாருங்கள், புதிய மனிதனை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார், மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசிக்க தொடங்குவோம். 1 யோவான் 3 அதிகாரத்தை நாங்கள் தைஸ் எடுத்துக் கொள்வோம், நிருபத்தை எடுப்போம். 1 யோவான் 3 அதிகாரம். ஒன்று யோவான் 3 அதிகாரத்திலே தைஸ் 9 வசனத்தை வாசியுங்கள். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இங்கே வசனத்தில் நீங்க பாருங்கள், தேவனால் பிறந்தவன், அதாவது மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் சத்திய வேதம் நமக்கு தருகின்ற அந்த உத்தரவாதம். மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதுதான் ஒரு தெளிவான அடையாளம். அருமையானவர்களே, இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மறுபடியும் பிறவாமல் எந்த ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் இந்த இடத்திலே, கடுமையான சத்தியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. பின் ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் மறுபடியும் பிறந்ததற்கான அடையாளம். பின் ஆகவே மறுபடியும் பிறந்த ஒருவனுக்குள் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே வந்து தரித்திருக்கிறபடியினாலே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறிய ஒரு பெரிய அதிசயம் அவனுடைய ஜீவியத்திலே நடைபெறுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது, எனக்கு அந்த அற்புதத்தை தேவன் செய்தார், இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். நல்லது, ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் தான், இல்லை என்றல்ல. ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு மேலான ஒரு புதிய அற்புதம் ஒன்று, பெரிய பெரிய அதிசயமான அற்புதம் ஒன்று அவனுக்குள்ளே நடந்திருக்கிறது. அது யாருமே எண்ணி பார்ப்பதில்லை. தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிற பெரிய அதிசயம். அருமையானவர்களே, இதுதான் எல்லா அதிசயங்களையும் விட மேன்மையான அதிசயம், மாறாத அதிசயம். அருமையானவர்களே, இதுதான் பெரிய சாட்சியும் கூட. அப்படியாயின் அவனுடைய முற்பிறப்பிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் சிந்தித்து பாருங்கள். அவனுடைய முற்பிறப்பிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வேதம் சொல்லுகிறது அவன் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தான். அவன் பிசாசின் பிள்ளைகள், வசன விட்டை நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள் பார்ப்போம். அதிலே பாவம் செய்கிறவன் பிசாசில் உண்டா இருக்கிறான், பிசாசினால் உண்டா இருக்கிறான். ஏனெனில் பிசாசாதனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான் என்று தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே வசனம் 10 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதிப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்தவன் அவன் பாவத்தை அப்பியாசப்படுத்துவதை அவன் நிறுத்தி விடுவான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள்,
மறுபடியும் பிறந்த ஒருவன் பாவத்தை அப்பியாசப்படுத்துவதை நிறுத்தி விடுவான். பிசாசின் பிள்ளைகள் பாருங்கள், அவர்கள் பாவத்தை அப்பியாசப்படுத்துவார்கள், ஆனால் மறுபடியும் பிறந்தவன் அதை நிறுத்தி விடுவான். அவனால் பாவத்தை இலகுவாக சகித்து கொள்ள முடியாதவனாக இருப்பான். யார்? மறுபடியும் பிறந்தவன். ஒருவேளை அவன் பாவத்திலே தவறி விழுந்து விடுவது அவனுடைய ஜீவியத்திலே நடைபெறுகின்ற ஒரு ஆக்சிடென்ட் என்று தான் சொல்ல முடியும். அருமையானவர்கள், நன்றா தெரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய ஜீவியத்திலே நடைபெறுகின்ற ஒரு ஆக்சிடென்ட். ஆகவே ஒரு ஆக்சிடென்ட்டை பாருங்கள், யாரும் எதிர்பார்ப்பதில்லையே, யாரும் அதை விரும்ப மாட்டார்களே. எதிர்பாராத விதத்திலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, அவன் வேணுமென்ற அந்த ஆக்சிடென்ட்லேயே போய் அவன் மாட்டுப்படுவதில்லை. ஆகவே பாருங்கள், அவன் அதிலிருந்து வெளிவரத்தான் துரிதமாக முயற்சி செய்வான். யார்? மறுபடியும் பிறந்தவன், தேவனாலே பிறந்தவன். ஆகவே இந்த முயற்சியானது தனக்கு ஏற்பட போகும் தீமைக்காகவோ அல்லது மற்றவர்கள் தன்னை என்ன நினைப்பார்கள், என்னுடைய மரியாதை என்ன என்பதற்காகவோ, அல்லது நாம் பிடிபடப் போகிறோமே, நாங்கள் இந்த பாவத்தை செய்திருக்கிறோமே, பிடிபடப் போகிறோமே என்பதற்காக அல்லாமல், அவன் பாவத்தை வெறுப்பதினாலே அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்கிறான். யார்? மறுபடியும் பிறந்த ஒருவன், தேவனாலே பிறந்தவன். பின்ன பாவத்தில் விழுதல் அவனது ஜீவியத்திலே தொடர்ச்சியான பங்காக இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் ரோமரிலே 6:16 தயவு செய்து வாசியுங்கள். ரோமரிலே 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆம், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே இந்த மறுபடியும் பிறந்த ஒருவனை பாவம் ஆளுகை செய்யாது என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. அருமையானவர்களே, ஆகவே எனவேதான் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு ஆக்சிடென்டாக இந்த பாவத்தில் தவறி விழுந்தாலும் நாம் மீண்டும் நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அது என்ன ஆயத்தம்? 1 யோவானிலே நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 2 அதிகாரத்திலே 1 யோவானையே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய செய்திக்காக 1 யோவானிலே 2 அதிகாரம் 1:2 தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆம், ஆகவே தேவன் நமக்கு மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு, தேவனால் பிறந்தவர்களுக்கு இவ்விதமாக நம்முடைய ஜீவியத்திலே ஒரு ஆக்சிடென்டாக நடைபெறுகின்ற இந்த பாவத்திலே தவறி விழுதல் என்னும் சம்பவத்திற்கு மீண்டும் சுத்திகரிக்கப்படுவதற்காக தேவன் இந்த ஒரு அருமையான வழியை, இந்த பாக்கியமான வழியை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்கு? மறுபடியும் பிறந்த ஒருவனுக்கு. இப்பொழுது 2வது காரியத்தை பார்ப்போம். இந்த மறுபடியும் பிறந்த ஒருவன் யார் என்பதை பார்ப்போம். இந்த 1 யோவானிலே 1:6 6:16 தயவு செய்து வாசிப்போமா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஆம், மறுபடியும் பிறந்தவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள் என்ற சத்தியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார். பின்ன இருளில் காரியங்களை நடப்பிப்பவர்கள் மறுபடியும் பிறந்தவன் என்ற தகுதியை இழந்து விடுகின்றான். விளங்கிக் கொள்ளுங்க, இவர்கள் பாருங்கள், இருளிலே நடப்பதினாலே அவர்கள் கொடுக்கல் வாங்கல்கள், அநீதியான திட்டங்கள், தவறான மனப்பான்மைகள், தீய எண்ணங்கள், இவை எல்லாவற்றையும் மனுஷர்கள் காண்பதை ஒரு பொழுதுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருளிலே நடக்கிறார்கள்.
அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் இரகசியமாகவே அவர்கள் செய்வார்கள். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 3:20 நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயின், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்று தெரியுமா? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு என்கிறது பாவம். பின்ன பொல்லாங்கு செய்கிற எவனும் பாவம் செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே அவன் வராதிருக்கிறான் என்று இயேசு திட்டமாக கூறிவிடுகின்றார். சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? போதகர் எனக்குத்தான் அங்கே குத்தி காட்டிவிட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? ஊழியர்களோடு போதகர்களோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முரண்பட்டு கொள்ளுகிறார்கள். பொல்லாங்கு பாவம் செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கிறார். பின்ன தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்துக்கு வராதிருக்கிறான். மறுபடியும் பிறந்தவர்கள் இருளின் வழியை தள்ளிவிட்டு அருமையானவர்களை ஒளியில் வந்து தரித்திருப்பதையே அவர்கள் வாஞ்சிப்பார்கள். இந்த 3:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்திலே 3:21 அங்கே 21 தயவுசெய்து வாசியுங்க. 3:21 சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆம், சத்தியத்தின்படி செய்கிறவன் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவம், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவன் வங்கி தங்கி அவன் வாசம் பண்ணுகிறான். தன்னுடைய பொல்லாத கிரியைகள் கண்டிக்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். மற்ற மாதிரியை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய பொல்லாத கிரியைகள் கண்டிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்கிறான். எப்படி? தேவனுடைய வசனத்தின் மூலமாக கண்டிக்கப்படுகிறது. தன்னுடைய ஜீவியத்திலே இருக்கும் அறியாத பொல்லாத கிரியைகளை இந்த ஜீவ வார்த்தையின் ஊடாக அவன் கண்டறிய வாஞ்சப்படுகிறான். அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள, தன்னை காத்துக்கொள்ள அவன் விரும்புகிறான். அருமையானவர்களே, யார் இந்த மறுபடியும் பிறந்தவன்? தேவனால் பிறந்தவன். அருமையானவர்களே, அடுத்ததாக நான் உங்கள் அடுத்தது 3 காரியமாக பார்ப்போம். 1 யோவானிலே 2:12 தயவுசெய்து வாசிப்போம். 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆம், அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்தவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் இங்கே தரப்படுகின்றது. மறுபடியும் பிறந்தவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவனால் பிறந்தவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உடையவர்களையே அப்போஸ்தலாகிய யோவான் இங்கே பாருங்கள், பிள்ளைகளே என்று சொல்லி அங்கே அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பின் ஆகவே ஒருவர் மறுபடியும் பிறந்தவுடன் உணர்ந்து கொள்ளும் முதல் காரியமே என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய பாவங்கள் தனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் அவர் முதலாவது அவர் அறிந்து கொள்ளுகின்ற, புரிந்து கொள்ளுகிற முதல் காரியமாயிருக்கிறது. யார்? இந்த மறுபடியும் பிறந்த ஒருவர். அதாவது ஒருவர் மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கை செய்தல், அறிக்கை செய்து அதை விட்டு விடுதல் ஆகியவற்றை சரியாய் செய்திருப்பார் என்றால் கர்த்தரும் பாவத்தை மன்னித்து சுத்திகரித்து விட்டார் என்று நிச்சயமாக நம்பலாம். ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அதை விட்டு விடும் பொழுது கர்த்தரும் நிச்சயமாக தம்முடைய பங்கை அங்கே அவர் செய்து முடித்து விட்டார் என்று நாம் நிச்சயமாக இந்த வேத ஒழுங்கின்படி நாங்கள் காணலாம். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் தான் செய்ய வேண்டிய அந்த பங்கை அவன் சரியாக செய்யாமல் அவன் செய்யவில்லை என்றால் கர்த்தரும் அவனுக்கு அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்ற சத்தியத்தையும் நாம் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சிலர் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். அறிக்கை செய்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவைகளை விட்டுவிட தீர்மானிப்பதில்லை. ஏன்? காரணம் என்ன தெரியுமா? மீண்டும் அவர்கள் அந்த பாவத்திலே நிலை நிற்க அவர்கள் விரும்புகிறாங்க.
அவைகளை விட்டு விடாமல் என்ன செய்கிறார்கள், அவர்கள் போய் ஞானஸ்நானத்தை எடுத்து விடுகின்றார்கள், ஞானஸ்நானத்தை பெற்று விடுகிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள் என்ன தெரியுமா, ஞானஸ்நானம் தங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவிவிட்டது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவாது. பாவங்கள் கழுவப்பட்டவன் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆகவே ஞானஸ்நானம் பாவங்களை கழுவாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு இந்த காரியத்திலே அவர்கள் தவறான வழியை கைப்பற்றுகிறார்கள், தவறான போதனைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பாவம் கழுவப்பட ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள இயலும் என்று சொல்லி போதிக்கிற போதனையை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறதான் ஞான ஸ்நானம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனே மறுபடியும் பிறந்தவன், தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், அவன் மீண்டுமாக அந்த சேற்றுக்குள்ளே அவன் இருக்க விரும்ப மாட்டான். சேற்றை விட்டு வெளியே வந்தவன் அவன் சுத்தமாக்கப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். அவன் மீண்டும் சேற்றை அவன் நாடமாட்டான். அடுத்ததாக நாலாவதாக ஒரு அதே ஒன்று யோவானிலே 2 அதிகாரத்திலே 15 வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. உலகத்திலுள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. மறுபடியும் பிறந்தவன் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற மாட்டான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே ஒரே இருதயத்தில் உலகத்தின் அன்பும் பிதாவின் மீது கொண்ட அன்பும் ஒன்று சேர்ந்து குடியிருக்க முடியாது. ரெண்டும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான். அதாவது அடுத்தது இந்த உலகமும் அதில் உள்ள மேன்மைகளையும் தேவனுடைய பார்வையிலே அது அருவறுப்பாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்தது யோவான் சுவிசேஷத்திலே 15 அதிகாரத்திலே 19 வசனத்தை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போமாயின். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 19 வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமாயின். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்தவன் அவன் உலகத்தை அவன் நேசிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்டவன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். பின் ஆகவே நாம் உலகத்தாரா இருப்போமாயின், ஒருவன் உலகத்தாரா இருப்போமாயின், அந்த உலகமும் அவனை நேசிக்கும். ஏனென்றால் அவன் உலகத்தோடு ஒத்து போகின்றான். பின் ஆகவே உலகம் அவனை நேசிக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, ஒரு மறுபடியும் பிறந்த ஒருவனை நிச்சயமாக உலகம் பகைக்கும். யோவான் சுவிசேஷத்திலே அங்கே 17 அதிகாரத்திலே 16 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே மறுபடியும் பிறந்தவன் புதிய சிருஷ்டியாக இருப்பதினாலே இவனுடைய பழைய நண்பர்கள், பழைய விருப்புகள், பழைய சிந்தனைகள், பழைய நடக்கைகள், பழைய பேச்சுக்கள் போன்றவற்றின் மீது ஆர்வம் கவர்ச்சி இவனை விட்டு விலகி போய்விடுகிறது. அதை உணருவான் அருமையானவர்களே. பழைய சகல நிலைமைகளும் தன்னை விட்டு விலகி போவதை அவன் நிச்சயமாக உணருவான். ஏனென்றால் அவன் இப்பொழுது புதிய மனிதன், பழைய மனிதன் அல்ல. 2 கொரிந்தியர்லே 5 அதிகாரத்திலே
பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழவைகள் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவை ஆயின என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மனுஷரை பிரியப்படுத்தி நடவாமல் தேவனை மாத்திரமே பிரியப்படுத்துகிறவதிலே மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனுஷனாய் இருப்பான். யார்? மறுபடியும் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். அவன் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் தான் வாழுகிறான். ஆனாலும் அவனது வாஞ்சையோ இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கர்த்தர் மீதும் அவருடைய ராஜ்ய அலுவல்களின் மீதும் வாஞ்சை அவனுக்கு உண்டாயிருக்கும். இதன் காரணமாக தங்களுக்குள்ளே பிரியமாய் வாழ்ந்து கொண்டு உலக மேன்மைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று இன்றைக்கு நடக்கும் மனுஷரில் இருந்து நாளுக்கு நாள் மறுபடியும் பிறந்த ஒருவன், தேவனால் பிறந்த ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு செல்வதை, அவர்களை விட்டு தூரப் போவதை அவனால் உணர முடிகிறதாயிருக்கும். அருமையானவர், அடுத்ததாக ஒன்று யோவானிலே மூன்றாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளான். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளான். மறுபடியும் பிறந்தவன், அதாவது தேவனால் பிறந்தவன் தன்னைத்தான் அவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். மறுபடியும் பிறந்தவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அருமையானவர்களே, அவனோ இன்று மாமிசத்தின் சோதனைகளுக்கு அவன் உட்பட்டுத்தான் இருக்கிறான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவன் மாமிசத்தின் சோதனைகளுக்கு உட்பட்டிருக்கின்றான். இது குறித்து அப்போஸ்தலாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபம் முதலாவது நிருபத்திலே பதினாலாவது பதினைஞ்சாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், தெளிவாக அங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தேவனால் பிறந்தவன் தன்னுடைய ஜீவியத்திலே ஏராளமான காரியங்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பதை அவன் காணுகின்றான். தேவனால் பிறந்தவன் பின் ஆகவே அவன் என்ன செய்கிறான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற தாகமுடையவனாக ஆர்வமுடையவனாக அவன் காணப்படுகின்றான். பின் மறுபடியும் பிறந்தவன் தன்னுடைய ஜீவியம் பிதாவாய தேவனுக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்கிவிடக் கூடாதே என்று சொல்லி மிகவும் கவனமாக இருப்பான். தான் தேவனுக்கு வேதனையை உண்டு பண்ணாதபடி கவனமாயிருக்க அவன் எப்பொழுதும் நடந்து கொள்ளுவான். தன்னை சுற்றியுள்ள மனுஷருடைய கண்களுக்கு அவன் மறைவாய் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி அவன்கள் பாவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் என்னுடைய செயலின் நிமித்தமாக என் தேவன் துக்கப்படுவாரே என்ற நோக்கம் அவனிலே எப்பொழுதும் காணப்படும். அருமையானவர்களே, ஆம், அவன் எப்பொழுதும் தன்னை சுத்திகரிப்பதிலே அவன் கவனமாயிருப்பான். அடுத்ததாக பார்ப்போம் ஒன்று யோவானிலே இரண்டாவது அதிகாரத்திலே 27வது வசனத்தை தயவுசெய்து வாசியுங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆகவே இங்கே பார்க்கிறோம், மறுபடியும் பிறந்தவர், அதாவது தேவனால் பிறந்தவன் தனக்கு போதிக்கும் ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கின்றான். தனக்கு போதிக்கின்ற ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான். இந்த வேத வாக்கியத்தை சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள், தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு யாருமே போதிக்க தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருமாப்பு கொண்டவர்களாய் அனே சிலர் திரிகிறார்கள். அருமையானவர்களே, அது மக தவறு. அருமையானவர்களே, இதுவும் ஒரு பிசாசினுடைய ஒரு பயங்கரமான தந்திரத்தில் ஒன்று. இதன் மூலமாக தேவனுடைய ஒழுங்குகளை அந்த மனிதன், அதாவது மறுபடியும் பிறந்த ஒருவன் மீறி பாவம் செய்வதற்குரிய ஒரு வழியை அவன் உண்டாக்கி விடுகிறான். அருமையானவர்களே, ஆகவே தேவனால் பிறந்த ஒருவன் பெற்றுக்கொள்ளுகின்ற அபிஷேகமானது, அதாவது மறுபடியும் பிறந்த ஒருவன் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகமானது தேவனுக்கு உண்டான யாவையும் அவனுக்கு, அதாவது அந்த அபிஷேகம் தேவனுக்கு உண்டான சகலதையும் அவனுக்கு போதித்து விடும் என்று இங்கே அப்போ சிலர் இங்கே எழுதுகின்றார்.
பின் அதாவது இந்த அபிஷேகத்தை இங்கே பெற்ற இவனுக்கு பரிசுத்த வேதாகம் வந்தே வேதாகம் மாத்திரமே வழிகாட்டியாயிருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பரிசுத்த வேதாகமந்தான் வழிகாட்டி. அவன் அதை வாசிக்கும் பொழுது தேவன் அவனோடு பேசுவதை அவன் தெளிவாக உணர்ந்து கொள்ளுவான், தேவன் அவனோடு பேசுவதை அவன் நன்றாக புரிந்து கொள்ளுவான். அருமையானவளே, தன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான ஆலோசனைகள், தன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான புத்திமதிகள், தன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான வழிகள், தன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான ஆறுதல்கள், தன்னுடைய ஜீவியத்துக்கு தேவையான பலன், எச்சரிப்புகள், கடிந்து கொள்ளுதல் அனைத்தையும் இந்த அபிஷேகம் மூலம் அவன் செய்கிறான், பெற்றுக் கொள்ளுகிறான். அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளே, கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் அவனுக்குள் புகுந்து அவனுக்குள்ளே சென்று கிரியைகளை நடப்பிக்கிறது. இவனுடைய அந்த ஆவிக்குரிய உணவாக அந்த வார்த்தைகள் மாறிவிடுகிறது. ஆகவே ஒருவன் தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டுவதற்கு இந்த அபிஷேகமே தெளிவான ஒரு அடையாளமாக இருப்பதை நாங்கள் காண முடியும். அடுத்தது இறுதியாக இந்த யோவானிலே 2 9 வசனத்தை தயவுசெய்து வாசியுங்க. ஒளியிலே 9 வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 10 வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆம், அருமையானவர்களே, இந்த நிருபத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதை குறித்த தெளிவான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இந்த நிருபத்தை கொண்டு சென்று நீங்கள் வாசியுங்கள், இன்னும் தெளிவான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்கள், பிள்ளைகளே என்று சொல்லி யாரை அழைக்கிறார் என்பதை கூட நாங்கள் இந்த வேதத்திலிருந்து நாங்கள் கண்டுகொண்டோம். பின் ஆகவே இந்த நிருபத்திலே, அதாவது இந்த 1 என்ற நிருபத்திலே, அந்தி கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வஞ்சக ஆவிகள் போன்றவைகளை தெளிவாக வெளிப்படுத்தி அவர் காட்டி இவை யாவும் கடைசி கால அடையாளங்கள் என்று கூறப்பட்டிருப்பதை இந்த 2 18 வசனத்திலே நீங்கள் காண முடியும். பின் ஆகவே இவை காலத்து இந்த காலத்துக்கு இந்த கடைசி நாட்களின் கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இது முக்கியமான ஒரு செய்தியாக, அருமையானவர்களே, இந்த நிருபம் முக்கியமான செய்தி. ஆகவே இவைகளை நினைவுபடுத்தி கொண்டு நாம் தேவனால் பிறந்தவர்கள், நாம் ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டு, அதாவது அன்பு கூர்ந்து முன்மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இன்றைய காலத்திலே சிலர் பாருங்கள், தங்கள் சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் முறிந்திருந்தாலும் தேவனோடு தங்களுடைய உறவு சரியாக இருக்கிறது என்று சொல்லி திருப்திப்பட்டு கொள்ளுகிறார்கள். அது மகா தவறு. அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பது கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு தெளிவான அடையாளம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷத்திலே 13 35 வசனத்தை ஒரு தடவை நீங்கள் வாசித்தால் மிக உதவியாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 13:35 வசனம், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், நான் கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதனால் அல்ல. நாம் இங்கே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள்? அப்படியாயின் நீங்கள் மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டியதில்லை என்று அர்த்தம் அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாளிலே அவ்விதமாக எண்ணி விடுவார்கள், மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டியதில்லை என்று அர்த்தம் அல்ல. அப்படித்தான் இன்றைக்கு சில பேர் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். மற்ற மனுஷரையும் நாம் நிச்சயமாக நேசிக்க வேண்டும். இதை ஆண்டவர் இயேசு திட்டமும் தெளிவுமாக
மத்தேயு சுவிசேஷத்திலே 5 43 வசனம் தொடக்க 48 வசனம் வரைக்கும் அவர் அங்கே திட்டமாக தெளிவாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்கள், ஆதலால் முதலிலே நம்முடைய சகோதரரிலே நாம் அன்பை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். முதலாவது தேவனுடைய குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த அன்பு ஒரு தெய்வீக அன்பாக இருக்க வேண்டும். மாயமான அன்பாக இருக்கக்கூடாது, இச்சிக்கிற அன்பாக இருக்கக்கூடாது, மாயமற்ற ஒரு தூய அன்பாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களை அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நீங்கள் ஆராய வேண்டும். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவென்று சொல்லிக் கொள்ளுகிறேனே, நான் உண்மையிலேயே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான் தேவனால் பிறந்தவன் தானா? நாம் இப்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வெளிச்சத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே தந்த இந்த வேத வாக்கியங்களையும் மட்டுமல்ல, வேதத்திலே காண்பித்து தந்த இந்த நிருபங்களையும் வசனங்களையும் நீங்கள் வீட்டிலே கொண்டு சென்று பார்த்து நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தாமதமின்றி நம்மை இருக்கிற குறைவுகளை சரி செய்து நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒருவனுடைய மனம் திரும்பலே பரலோகராட்சியம் எதிர்பார்த்திருக்கின்ற பெரிய தகைமையாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், அதாவது மனம் திரும்புகிறவன், அதாவது மறுபடியும் பிறக்கிறவன், தேவனாலே பிறக்கிறவன், இதைத்தான் பரலோகராட்சியம் எதிர்பார்த்திருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்றி மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாட்சியாய் நாம் காணப்படுவோம். அவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.